அரங்கரும் அழியேனும். ஓம் அகத்தேஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் இகழ். பகல் கருதி பற்றா செய்யினும் இகழ் கருதி இன்னா செய்யாமை தலை. பிறர் நம்மை விட்டு விலகி செல்ல எண்ணி வெறுக்கத்தக்க செயல்களை நமக்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்தாது இருத்தல் வேண்டும். மேலும் அவருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களான கீழ்மையான செயல்களை செய்யாது இருத்தலே சிறந்தது ஆகும். நமது ஆற்றலையும் உயர்ந்த எண்ணங்களையும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் செலவிட வேண்டும். பயன் தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஆறுமுக பெருமானே. உலகெங்கிலும் தோன்றிய ஞானிகள் அனைவருமே மனிதனின் உயிரை கடவுளாக மதிக்க வேண்டும். மனிதனுக்கு மனிதன் மனித தன்மையோடு வாழ வேண்டும். மனிதனையே கடவுளாக மதி என்று உபதேசம் செய்துள்ளார்கள். அத்தகைய அருளாளர் வரிசையில் வாழையடி வாழையாக வந்த ஞானியர்களின் மரபு கூட்டத்தில் வந்தவர்தான் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர். இவர் மனிதனை மனிதனாக மதித்தார். மனித உடலை போலவே பிற உயிர்களையும் மதித்தார். மனிதன் மகிழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள் வளர்த்தார். அதற்கு ஒரே வழி சுவையான அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். மாந்தர்கள் அறியாத இருளிலிருந்து மீள வேண்டும் என்று சதா தியானித்தார். அதற்கு சைவ உணவை உண்ண வேண்டும் என்று மாந்தர்களின் மனதில் கருணையை விதைத்தார். மனிதன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற ஏக்கத்தை தன்னுள் வளர்த்து கொண்டார். அதற்காகவே ஞானியர்களின் திருவடி பூஜையாக சித்தர்களின் போற்றி தொகுப்பினை வேதத்தை போன்று பாராயணம் செய்ய வழிகாட்டினார். மாந்தர்களின் மனதில் உண்டாகும் நஞ்சினை நீக்கினார். பண்பை வளர்த்தார். இந்த கலியுகத்திலும் ஞானிகள் மகான்களின் உணர்வுகளை நமக்குள் விளைய வைத்து அருளை பெற்று தந்தார். புண்ணியத்தை தந்து பாவத்தை செய்யாமல் இருக்க கற்று கொடுத்தார். ஞான பண்டிதனாக காட்சி கொடுத்து ஞானத்தையும் வழங்கி தனது அன்பில் பண்பில் அனைவரையும் கட்டி போட்டார். கண்டிப்பதில் தந்தையானார். அன்பாக கருணை காட்டுவதில் தாயானார். அறியாமை நீக்குவதில் குருவானார். அக்கறை காட்டுவதில் உற்ற துணையான நண்பரானார். இறைவன் போல் நம்மை காக்க வேண்டும் என்றே சரவண ஜோதியில் கலந்தார். குருவின் திருவடி சரணம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.